ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டோல்கேட்டில் வந்து பணம் கட்டாமல் எப்படி போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து திருச்சி டோல்கேட்டில் இருக்கோம். எப்படி பணம் கட்டாமல் போகிறது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதுதான். நிறைய பேர் வந்து மிரட்டிலாம் போகிறாங்க, ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. மிரட்டி சில கட்சிகள்லாம் வந்து மிரட்டி நான் அந்த கட்சி இந்த கட்சி இனையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனால் நம்ம எப்படி நேர்மையாக யார்ட்டையும் சண்டையை வளர்க்காமல் எந்த வித வாக்குவாதமும் இல்லாமல் டோலை எப்படி கடந்து போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நேர்மையாக போனாவே இப்படிலாம் வெயிட் பண்ணி தான் போனோம். எனக்கு முன்னாடி ஒரு 4-5 வாகனங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்துனா இப்போ போகணும். இப்போ வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு முகூர்த்த நாள் அப்படின்றதுனால சரியான கூட்டமாக இருக்குது. எல்லாருமே பாவம் காசு கட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் பணம் கட்டாம போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பாவம் இங்க பாருங்க, பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சிலி பாய் பாருங்க, நான் ஒன்னே ஒன்று தான் கொடுப்பேன், அதை வாங்கிட்டு போக சொல்லிடுவாரு. பார்த்தீங்களா, நான் வந்து பணம் தான் கொடுத்தேன், ஃப்ரீயாக போகணும்லாம் நினைக்காதீங்க, காசு கொடுத்தான் போகணும். அதனால் வந்து யாரும் வந்து இப்படி குறுக்கொழியில் போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருமே பணம் கொடுத்தா போகணும், நேர்மையாக வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கழுவி ஊத்தனா கீழே கமெண்ட்டில் கழுவி ஊத்துங்க. நன்றி, வணக்கம், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து சென்னை போகிறோம், பாய். We'll be right back.